ஹீரோயின்ஸ் அப்படின்னு பேசினா இந்த ஃபிலிமில் வந்துட்டு ரூபா மஞ்சரி நடிச்சிருக்காங்க, லீட் ரோல் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. தென் அனுயா பண்ணியிருக்காங்க ரோல். தென் விபான் ஒரு நியூ கேர்ள், ஒரு கேர்ள் இன்ட்ரொடியூஸ் ஆகிறேன் அந்த ஃபிலிமில். ஹீரோயின் அப்படின்னு நான் வந்துட்டு யாருமே கேட்டகரைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்துட்டு எல்லாமே கேரக்டர் பேஸ்டாக தான். நான் எழுதும்போதே வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிற இதுக்குள்ளே நான் போகல. மேபி ஆப்வியஸ் நம்ம மூணு பொண்ணுங்க அப்படிங்கிறதுனால ஹீரோயின் மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். பட் இட்ஸ் நாட் அபவுட் த்ரீ ஆர் ஃபோர் ஹீரோயின்ஸுங்கிற மாதிரி கிடையாது. எல்லாமே கேரக்டர்ஸ் தான். த்ரூ அவுட் ஃபில்ம் எல்லாருமே வருவாங்க, பட் அவங்கவுங்க கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு வருவாங்க. விஜயாண்டனிக்கு பேர் அப்படிங்க அந்த மாதிரி வந்துட்டு கேட்கணும் அப்படின்னாக்கா விஜயாண்டனிக்குன்னு தனிப்பட்ட முறையில் வந்துட்டு ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி யாரும் கிடையாது. ஆனால் இவங்க மூணு பேர் கூட அவருக்கு சீன்ஸ் எல்லாமே இருக்குது, த்ரூ அவுட் ஃபில்ம் சீன்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் பாருங்கள். என்னால் இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அந்த ஃபிலிம் வந்துட்டு ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப யார் வந்துட்டு இப்போ விஜயாண்டனி லீட் ரோல் பண்ணுறாரு. ஸோ அதர் கேரக்டர்ஸ் காஸ்டிங் பற்றி ஒரு டிஸ்கஷன் உட்காரும்போது நான் திரு நந்தினி டைரக்ட் பண்ணியிருந்த அந்த ஃபிலிம் பார்த்துருந்தேன் நான். ஸோ அதில் ரூபா மஞ்சன் ஒரு நியூ கேர்ள் இன்ட்ரொடியூஸ் ஆயிருந்தா பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பப்ளியாக ரொம்ப நல்லா அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் என்னோடய ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த டைமில் அந்த கேரக்டருக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு நாலஞ்சு லிஸ்ட் எடுத்து வச்சு அஸ்டன்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ஃபீல் ரூபா மஞ்சன் பெட்டராக சூட் ஆகும் அப்படின்னு அந்த அப்படின்னு தோணுச்சு. ஆனந்தாண்டம் ஃபிலிமில் நடித்த சித்தார்த் வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் பண்ணியிருக்கிறான் மேல் சைடில். ஆஃப்டர் விஜயாண்டனிக்கு அப்புறம் சித்தார்த் கேரக்டர் வரும். தென் தெர் இஸ் அ காய் விஜய் விக்டர்னு சொல்லிட்டு நியூ காய் பையன் இன்ட்ரொடியூஸ் ஆயிருக்கான். அவன் கேரக்டர் ஆகட்டும், அனுயாவோட ஆகட்டும், விபாவ் ஆகட்டும், தென் கிருஷ்ணமூர்த்தி சார் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கார் படத்தில். ஸோ எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆப்டாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சட்டிலாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த கேரக்டர்ஸை பண்ண எல்லாருமே வந்துட்டு உள்ளே வாங்கிக்கிட்டு நடித்ததோட விளைவு தான் வந்துட்டு அந்த ரிசல்ட்டு நான் நினைக்கிறேன். பட் இப்போ ஒரு நான் ஜீவா சார்ட்ட ஒர்க் பண்ணதுனால ஜீவா சார் வந்துட்டு அவரோட ஃபோர் ஃபிலிம்ஸுமே வந்துட்டு அவரே டேரக்டர், அவரே சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவர் கூட நான் ஒர்க் பண்ணதுனால என்னமோ தெரியல சம்பவம் எனக்கு அந்த தைரியம் மனசில் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ என்னால் நான் டேரக்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர் யார் அப்படின்னு டிசைட் பண்ணலாங்கிறப்ப என்னால் வேறு ஒருத்தரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணலை. ஒன்று என் மைண்டில் இருக்கிற விஷயத்தை வந்துட்டு என்னால் தான் பெட்டராக கன்வே பண்ண முடியும். ஸோ அதை நான் இன்னொருத்தட்ட சொல்லி அவர் மைண்டில் வாங்கிக்கிட்டு அவுட்டு கொடுக்கறதுக்கும் நான் நினச்சதை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நான் நினைக்கிறேன். டேரக்டராகவும் சினிமாட்டோகிராஃபர் நான் ஒருத்தர் உரையாள் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் என்னால் வந்துட்டு ஈவன் நான் எழுதாத நான் பிளான் பண்ணாத விஷயங்கள் ஆன் ஸ்பாட்டில் வந்துட்டு என்னால் வெளியே கொண்டு வர முடிஞ்சுது. அது வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் ஃபிலிமாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, மெச்சூர்டாக இருக்குன்னு ஃபிலிம் பார்த்தவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு ரீசன் வந்துட்டு இந்த சினிமாட்டோகிராஃபர் டேரக்டர் நான் உரையாள் பண்ணதோட விளைவு தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ செட் ஆஃப் பட் ரெடி டு டேக் இட். ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் ராதிகா மேடம் வந்து பார்த்துட்டு யார் டேரக்டர் சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. பார்க்கும்போது அப்புறம் தென் லேட்டராக ஜீவா சார் அசிஸ்டண்ட்டுன்னு சொன்னாங்க. நிச்சயமாக ஜீவா சார் டீம்லேருந்து ஒருத்தராக தான் இருக்கணும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்பினேன். ஏன்னா அவரோட டச்சு வந்துட்டு இந்த ஒர்க்கில் இருக்குது, ட்ரெய்லரில் சாங்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய ஒரு மரியாதை நான் நினைக்கிறேன் அதை. பட் ஸ்டில் அவர் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இன்னும் நிறையா ட்ராவல் பண்ணால் கூட அவருக்கு அடுத்த லெவலில் போய் செட்டில் ஆகிறதுக்கு ஏதாவது வேலைகள் பண்ணலாமே ஒழிஞ்சு அவருக்கு ஈக்குவலாக பண்ணுற மாதிரிலாம் சான்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா இஸ் ஹைலி கான்ஃபிடன்ட் பர்சன். ஜோ சார் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும் அவரோட வைப் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டாக வேறு ஒரு பர்சனாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு. 96ல் நான் அவட்டம் வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது போய் அவரை மீட் பண்ணி நான் சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் சார் அப்படின்னு சொல்கிறேன். பட் ஸ்டில் அவர் ஸ்டூடெண்ட் அந்த டைமில் அவர் வந்துட்டு ஒரு 1 ஹவர் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால எக்ஸ்ட்ரா டைம் எனக்கு வந்து உட்காந்து பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பிகாஸ் எனக்கு கிளாஸ்மேட் வந்துட்டு கனகான ஒரு கேர்ள் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு அவர் நெக்ஸ்ட் டோர் ஜோசாருக்கு பக்கத்து வீடு. ஸோ அந்த பொண்ணு சொல்லி தான் நான் அவருக்கு வந்துட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தார். ஸோ அதை போய் நான் மீட் பண்ணி பேசும்போது வந்துட்டு மழை பெஞ்சதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் பேசுறதுக்கு எனக்கு ஒரு டைம் கிடச்சிது. அடோனா என்ன நினச்சாருன்னு தெரில, 1 ஹவர் முடிச்சதுக்கப்புறம் ஓகே சங்கர் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. எனக்கு நம்பவே முடியல, நான் ஜஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன், சினிமாட்டோகிராஃபில் ஜீரோ, ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான், கேமராமேன் ஆகணும்னு ஆசை மட்டும்தான் வந்து நான் ஒரு ஹாட் ஷாட் கேமராவில் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தது கிடையாது. ஸோ எதுவுமே தெரியாது. ஆனால் அவ்வளோ பெரிய கேமராமேன் வந்துட்டு சரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து என் லைஃப்பை வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாறுனுச்சுன்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். என்னோடய தலையெழுத்தையே அவர் மாற்றி எழுதினார் ஜீவா சார் நான் சொல்லுவேன். அந்த செகண்ட் அவர் வந்துட்டு ஓகே வந்து ஒர்க் பண்ணுன்னு சொன்ன மொமெண்ட் வந்துட்டு என் லைஃப்பை மாற்றிடுச்சு. இன்றைக்கி அந்த மொமெண்ட் தான் நான் அவர் எஸ்ன்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தில் தான் நான் இன்றைக்கி உங்கள் முடிவுக்கு வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது நாட் ஜஸ்ட் வந்துட்டு அவர் ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணவங்களால் மட்டும்தான் அது ரியலைஸ் பண்ண முடியும். எந்த அளவுக்குனாக்க அவர்கிட்ட ஒரு அடிமுட்டால் விட்டிங்கன்னா கூட ஒரு 2 வருஷம் அவர் கூட இருந்தாங்கனாக்கா அவன் வரும்போது அவன் புத்திசாலியாக ஆர் சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் டேலண்ட்டாக வெளியே வருவான்.
ஸோ இட்ஸ் நாட் மற்ற ஒரு ஒரு குருவோட ச பவர் என்னன்னாக்க அவன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அவுட்டை வெளியே கொண்டு வர்றது தான் ஒரு நல்ல ஒரு குருன்னு நான் சொல்லுவேன். அந்த 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 காலிபர் வந்துட்டு ஜுவாசாருக்கு ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஸோ யார் யார் வந்துட்டு ஏன்னா எந்த இதுக்காக சொல்கிறேன்னா சில அசிஸ்டன்ட்ஸ் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு சீனியராக இருந்தவங்க ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை உங்களுக்கு சினிமா செட் ஆகாது, நான் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பட் உங்களுக்கு செட் ஆகாது, இது வந்துட்டு வேறு மாதிரி ஃபீல்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு வேறு ப்ரொஃபஷன் வந்துட்டு ஐடியா கொடுத்து. ஸோ இது எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, சரியில்லைன்னா நீ போ அப்படின்னு கழட்டி விட்ற சான்ஸ் இருக்குது.